வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வெற்றிகரமா 17வது நாளுக்கான பிரம்மச்சரிய கேள்வி பதிலுக்குள்ள வந்திருக்கோம். பல சகோதரர்கள் பிரம்மச்சரிய பயணத்துல மிக உறுதியாக மன வலிமையோடு கடந்து வந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் ஒரு சில சகோதரர்கள் கீப் ஆன் ஸ்ட்ரகிளிங் 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 அப்படியே வந்துட்டே இருக்கீங்க. அப்படி வந்துட்டு இருக்கிற சில சகோதரர்கள் திடீர்னு நம்ம யூடியூப் சேனலில் யாராச்சும் ஷேர் பண்ணி பார்த்துட்டு புதுசாக வர்றவங்களும் நிறைய பார்க்குறீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா, என்னை தொடர்பு கொள்றதுக்கு எப்படி அப்படிங்கிறது வந்து நம்ம டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு வீடியோஸில் முதல் கமெண்ட்ஸில் பின் பண்ணி வச்சுருக்கோம். என்னை தொடர்பு கொள்ளணும்னா இமெயிலில் மட்டுமே நான் அவைலபிள் இருக்கேன். எந்த சோசியல் மீடியா, எந்த மொபைல் நம்பர் எதுவுமே நான் யூஸ் பண்ணுவதே கிடையாது. புரிஞ்சுதுங்களா? ரொம்ப எமர்ஜென்சி, ஃபேமிலி ரிலேட்டடாக ஏதாச்சும் நான் மட்டும்தான். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனு வெரி ரேர்லி நான் டச் பண்ணுவேன், அது யூஸ் பண்ணுறது கிடையாது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். புரிஞ்சுதுங்களா? சகோதரர்கள் என்ன பண்ணிடுறாங்க, மாடாக இருந்தால் கூட பால் காம்பில் தானுங்க வரும். எந்த இடத்துல செலிபசி என்னன்னு பார்த்தாலும் அங்கே போயிட்டு அந்த ஏதோ ஒரு ரெண்டு மூணு சகோதரர்கள் வந்து நல்ல எண்ணத்தோட நம்ம டெலிகிராம் குரூப்பு அது இதெல்லாம் ரன் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. நம்ம போடுற வீடியோ எடுத்து அதிலெல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள போய் நச்சரித்து, ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்க பர்சனல் லைஃப் இருக்கு இல்லையா. இது போல் பலரும் வந்து பார்த்தீங்கன்னா அதிக பிரசங்கித்தனமான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. மனசு பூரா காமம், லஸ்ட்டு, வக்கரம், கோபம் அப்படி இருக்கிற பசங்க சோசியல் மீடியாங்கிற பெட்ரோல் எடுத்து அதில் ஊற்றிக்கிறதுக்காக தொலாவிட்டு செலிபசி பார்த்தோன்னே அதுக்குள்ளே வந்துட்டு கண்ட கண்ட விதத்தில் தொடர்பு கொள்வது, அது இதுன்னு கேட்கறது, அப்படியெல்லாம் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஏனுங்க, இத்தனை ஆயிரக்கணக்கான வீடியோவில் சொல்ல முடியாத எந்த விஷயத்தை எங்கிட்ட நீங்கள் ஃபோனில் பேசி தெரிஞ்சுக்க போகிறீங்க சொல்லுங்க. இந்த கரும்புலேருந்து சாரெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் வெறும் சக்கை தான் இருக்குது. இந்த சக்கைகிட்ட கேட்குறக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆகவே என்னை தொடர்பு கொள்ளணும்னா இமெயிலில் தொடர்பு கொள்ளுங்க. அது நான் 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன், சரிங்களா? அது இப்போ போயிட்டுருக்கு, யூடியூப் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கிற வரைக்கும் நான் பண்ணிகிட்ருப்பேன். அடுத்தது நம்முடைய மீட்டிங் வருது, நேரில் வாங்க பார்ப்போம், பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஆகவே சும்மா வந்து அப்படியே அறிபறியோடு வந்து என்னை தொடர்பு கொள்ளணும் அப்படின்ட்டு மற்ற சகோதரர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம்னு பணிவோடு நான் சொல்லிக்கிறேன். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது, நம்ம பிறந்த இந்த பிறவியே நமக்குள்ளே போய் முழுமையடைகிறதுக்கு தான், சரிங்களா? அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் அமைதியாக ஒரு தவ குகைகளில் ஆழ்ந்து ஆழ்ந்து தவமாற்றி விட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற பாடல்களை எழுத்துக்களாக எழுதி வைத்து விட்டு யாரோவது ரேர்லி 1-2 சீடர்களுக்கு சொல்லி கொடுக்குறத சொல்லி கொடுத்துட்டு அவங்க வந்து இறைவனோடு ஒன்று இருக்கிறத விரும்பினாங்க. புரிஞ்சுதுங்களா? நானும் அந்த மாதிரி தான் விரும்புகிறேன், சரிங்களா? இது இந்த காலகட்டத்தில் இந்த இணையதளங்கள் இந்த விஷயங்கள்லாம் அவைலபிள் இருக்கிறதுனால நான் ஒரு முறை அமர்ந்து பொறுமையாக ஒவ்வொரு பயிற்சிகளாக எல்லாம் சொல்லி ஒரு முறை ரெக்கார்டு பண்ணி போட்டாச்சு பூரா. இன்னமும் வாரம் வாரம் ஹீலர்ஸ் மோடில் போட்டுட்ருக்கு. அப்போது அதில் நீங்கள் பார்த்து கற்றுக்கொள்ளாத எந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அதில் இருக்கிற சந்தேகங்கள் எது இருந்தாலும் இமெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். சகோதரர்களுக்கு வந்து என்னென்ன தேவையோ எல்லாமே பிரம்மஸ்ரீயம் தொடர்பாக நம்ம கொடுத்தாச்சு. இப்போது என்ன பண்ணணும் தெரியுங்களா? உங்களுக்கு நீங்களே உதவி பண்ணிக்கணும். அதையெல்லாம் பார்க்கறதுக்கு உங்கள் மனசை பக்குவப்படுத்திக்கணும். புரிஞ்சுதுங்களா? அதெல்லாம் பார்க்கறதுக்கு பக்குவப்படுத்திக்கிட்டீங்க மட்டும்தான் உங்களால் அதில் சைன் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு நீங்களாக உதவி பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் இந்த படுகுழியிலிருந்து வெளியில் வர முடியும். உங்களுக்கு நீங்களே உதவி செய்து கொள்ளவில்லை என்றால், உங்களுக்குள்ளே இருக்கும் சிவத்தை நீங்களே காத்து கொள்ளவில்லை என்றால், நான் இல்லை எப்பேற்பட்ட ஞானி சிவமே வந்தாலும், ஏன்னா நீங்கள் சிவத்தை தான் இழக்கிறீங்க, இறைவனையே இழந்து விடுகிறீர்கள். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களாக உதவி செஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இதிலிருந்து மீண்டு வர முடியும். நாம்
யாராச்சும் ஒருத்தர் ஆச்சுங்களா, சும்மா டெலிகிராமில் ஏதோ ஒரு சில பேர் சேர்ந்துருக்காங்க, நம்முடைய குரூப்ஸ் விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறக்காக இருக்கு, அதில் சேர்ந்துக்கிறாங்கன்னா அவங்களோடு தொந்தரவு பண்ணி அவங்க முதுகு சுரண்டி, அண்ணா நீங்கள் எத்தனை நாள், நீங்கள் என்ன உங்கள் அனுபவம் என்ன, உங்கள் பிரம்ம ஐயா ஒரு 10 நாள் பிரம்மச்சரி இதை நீங்கள் கடந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாதா சொல்லுங்க. உங்கள் அம்மா அப்பாவும் அவங்க அம்மா அப்பாவும் ஒன்றா, உங்கள் தாத்தா பாட்டி அவங்க தாத்தா பாட்டி ஒன்றா, வேறு வேறு தானே, எல்லாமே வேறு வேறு தானே. ஒரு சின்ன விஷயம், ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது, உயிர் போகுது, அப்போது அந்த ரோட்டுக்கு போகிற கிளம்பின அந்த மனுஷன் ஒரு 10 நிமிஷம் பொறுமையாக போயிருந்தான்னா அவன் உயிரை காப்பாற்றப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எத்தனை தலைமுறையாக எத்தனை எத்தனை விஷயங்களை கடந்து இந்த பிறவி உங்களுக்கு கிடச்சிருக்கு, அது மாதிரி தான் இன்னொருத்தருக்கும். அவங்களோடையதை நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதுங்களா? உங்கள் லைஃப்பில் நீங்கள் தான் டெஸ்டினியாக வச்சுக்கணும், உங்களுக்கு தான் உங்கள் உடம்புல என்ன பிரச்சனை, என்ன சரியாகுது, அதை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு தெரியும். மற்றவங்க முதுகு சொரிஞ்சால் என்ன தெரியும்? சிலர் வந்து அண்ணா அண்ணா சேவிங் பண்ணிக்கோங்கண்ணா, பழைய வீடியோக்கு இப்போ கம்பேர் பண்ணி பார்க்குறேன் உங்க, ஏப்பா என்னோடய வாழ்க்கை நான் எங்கேயோ பொங்கு பொங்குன்னு வாழ்ந்துட்டுருக்கிறேன், என்னையே நீ கம்பேர் பண்ணுற, உன்ற வாழ்க்கை பாரு, உனக்குள்ளே நீ போ, அதுதான் நான் சொல்கிறேன். ஒருவேளை என்னால் முடியவே இல்லை, பயங்கரமான கிளாரிஃபிகேஷன் வேணும், நான் வந்து செலிபஸியில் பெனிஃபிட்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சே ஆகணும்னா, நான் கடைசியில் எனக்கு இமெயில் இந்த மாதிரி நிறைய வர்றதை பார்த்து சில வெறுப்புகளே வர்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா கேட்ட கேள்வியை 1000 முறை கேட்கும் போது என்ன பண்ணுறது? அப்போது நான் சொல்லுவேன், தம்பி நீ 48 நாள் பிரம்மச்சரியம் கடந்து வா, அதுக்கப்புறமேல பிரம்மச்சரியத்துலேருந்து விலகிடு, ஏன்னா இத்தனை வருஷம் விலகி விலகித்தானே வந்திருக்கு, விலகிடு. அப்போது 1 வாரம் கழித்து நீ பிரம்மச்சரியத்திலிருந்த கடைசி வாரத்தையும் பிரம்மச்சரியத்திலிருந்து விலகின பிறகு நடந்து கொண்டிருக்கும் முதல் வாரத்தையும் கம்பேர் பண்ணி பாரு, உங்கள் வாழ்க்கையில் கண்ணை திறந்து நீங்கள் பாருங்கள், பார்த்தா வித்தியாசம் தெரியுது, பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல, தெரியுதுல்ல, உயிராற்றல் விரயம் செஞ்சால் அடுத்த க்ஷணத்தை அடுத்த நாள்லேருந்து உங்களுக்கு பலவீனம் தெரியுதா இல்லையா? அப்போ அதை எத்தனை பேர்கிட்ட அனுபவத்தை கேட்டு என்ன பயன் சொல்லுங்கள் பார்க்கலாம். சகோதரர்களே, பிரம்மச்சரியத்தில் நிலைப்பது, ஒழுக்கத்தில் நிலைப்பது மட்டும்தான் இந்த பிறவியை உங்களை முழுமையடைய செய்து இறைவனோடு ஐக்கியப்படுத்தும். ஒழுக்கத்தில் நிலைத்து உங்கள் ஆற்றலை சரியான பயிற்சிகளின் மூலமாக மேல்நிலையில் கொண்டு வந்து இறைவனோடு ஐக்கியமாகும் போதுதான் இந்த பிறவியும் இந்த வாழ்க்கையும் முழுமை அடையும். அது இல்லாமல் நீங்கள் 1000 விஷயம் பண்ணுங்க, 1000 சாமியார்களை போய் பாருங்க, 10,000 பயிற்சிகளை கற்றுக்குங்க, 1 ஹேர் பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிந்து கொண்டு இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்றுமே இல்லை, ஒழுக்கமாக இருங்க, உங்கள் மனசில் இருக்கிற லஸ்ட்டு அழுக்கு குப்பைகள் அதுதான் பிரச்சனை, அதுக்காகத்தான் இத்தனை பயிற்சிகளை நம்ம கொடுத்துருக்குறோம், 30 ஸ்டேஜ் தாண்டியாச்சு, பண்ணு எத்தனை பயிற்சிகளை கொடுத்தாச்சு, ஆனால் அதை நீங்கள் தான் செய்யணும், புரிஞ்சுதுங்களா? நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, நான் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது கூட என்னை கண்டுகொள்ளாமல் போவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆச்சுங்களா. இந்த உயிர்னு ஒன்று இருக்குல்ல, இதுக்குள்ளே இந்த உடம்புக்குள்ள ஒரு உயிர்னு ஒன்று இருக்குல்ல, இந்த உயிரும் இறைவனை நோக்கித்தானே ஏங்கி போயிட்டுருக்கு, அதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணணும்ல சரிங்களா? அதுதான் நான் சொல்கிறேன், நானுன்ட்டு இல்லை, இந்த ஹீரோ வார்ஷிப் அப்படிங்கிறத முதல்ல தூக்கி குப்பையில் வீசணும், புரிஞ்சுதுங்களா? இந்த ஹீரோ வார்ஷிப்பு ஒருத்தனை பெருசாக வச்சுட்டு நம்மளெல்லாம் தாழ்த்தி நினச்சிட்டு இல்லை, அவங்க புறகால போயிட்டு அவங்கள தொந்தரவு பண்ணி அவங்கள அரிச்சு, அது தயவு செஞ்சு பண்ணாதீங்க, அது உங்களுக்கெல்லாம் சாபமாக மாறிடும், நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சாபமாக மாறிடும். வெறும் வழிகாட்டி பலகை, வெறும் கருவி, ஆண்டவன் தூணு தூக்கி வீச நான் அங்கே போய் விழுந்துருவோம், அவ்வளோதான் நான், சரிங்களா? ஆகவே எங்கிட்ட நீங்கள் தொடர்பு கொள்வது எல்லாம் சந்தோஷம், அது எந்த விதத்தில் தொடர்பு கொள்ளணும், எப்படி தொடர்பு கொள்ளணும் நான் சொல்லிட்டோம், டீட்டெயிலில் இமெயில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, என்னை தொடர்பு கொள்ள நான் பதில் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் கேட்க போகிற எந்த ஒரு கேள்வியும் பதிலளிக்காத கேள்வியாகவே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஆச்சுங்களா. அதுக்காக நீங்கள் பழைய வீடியோக்களை எடுத்து பாருங்கள், இன்னும் பல புதிய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அப்புறம் ரொம்ப டெப்த்தாக பயிற்சி ரீதியாக இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் பயிற்சிகளுக்குள்ளே வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், சரிங்களா? 13/11/2022 நவம்பர் 13ஆம் தேதி வந்து நம்முடைய
ஊதியூர்ல கொங்கண சித்தரின் அவர் வாழ்ந்த இடத்துல வந்து நம்ம மீட்டிங் பண்ண போறோம், கெட் டுகெதர் பண்ண போறோம். பயிற்சியில் இருக்கிற சகோதரர்களாகட்டும் மற்ற சகோதரர்களாகட்டும் எல்லாம் நேரில் வாங்க பேசிக்கலாம். இன்றைய தினம் வந்து நீண்ட நேரம் போயிருச்சு கேள்வி பதில்குள்ள போல, நாளைய தினம் கேள்வி பதில் எல்லாம் டீட்டெயில்டா பாத்திரலாங்க, சித்தர் பாடல்களை பாத்திரலாம். சிவயோகமாவது சித்து அசித்து என்று தவயோகத்தில் புக்கு தன் ஒளி தானாய் அவயோகம் சாராது அவன்பதி போக நவயோக நந்தி நமக்கு அளித்தான். வாழ்க வளமுடன் வரி வரியா படிக்கிறேங்க. சிவயோகமாவது சித்து அசித்து என்று தவயோகத்தில் புக்கு தன் ஒளி தானாய். அதாவது சிவயோகம் ஆகிறது வந்து பார்த்து ஆகினா சித்து கிடைக்கும் அசுத்து கிடைக்கும் அப்படின்ட்டு தவயோகத்துக்குள்ள பூந்து தன் ஒளி தானாகி ஆச்சுங்களா. நம்ம வந்து சிவயோகம் அப்படிங்கிறது வந்து தவம் பண்ணால் சித்துக்கள் கிடைக்கும், பல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். ஆனால் அதை பெருசாக நினச்சிட்டு அதுக்குள்ளே போக வேண்டாம் ஆச்சுங்களா. தவயோகத்துள் புக்கு தன் ஒளி தானாய் அவயோகம் சாராது, சின்ன சின்ன விஷயங்களில் சார்ந்து போக வேண்டியதில்லை. அவன் பதி போக நவயோக நந்தி நமக்கு அளித்தானே ஆச்சுங்களா. நம்முடைய தான் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வேண்டாம், விட்டு போட்டு இறைவனை அடைவது மட்டுமே நோக்கமாக கொண்டுட்டோம் அப்படின்னா அதுதான் உண்மையிலேயே நவயோகத்தை நந்தி நமக்கு கொடுத்தது. எல்லா வகையான யோகங்கள் நமக்கு கொடுத்தது காரணம் நம்மை நாம் பெருசாக காட்டிக்கிறது இல்லை, நம்ம வந்து இறைவனை அடைவதற்காக இந்த அவயோகங்களை எல்லாம் பெருசாக எடுக்க வேண்டாம். அதாவது ஒரு காலத்தில் இதெல்லாம் மிகப்பெரிய சித்துக்களாக இருந்துச்சு, ஆனால் இந்த காலத்தில் அது சாதாரண ஆயிடுச்சுல்ல. யோசி பாருங்க, பறப்பாங்க அப்படின்னா ஆகாய விமானம் வந்தாச்சு, இதில் நீங்கள் தனியாக போய் கஷ்டப்பட்டு பறக்கோன்ட்டு என்ன இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த விஞ்ஞான வளர்ச்சியில் வந்தாச்சு ஆச்சுங்களா. ஆனால் இந்த உடலுக்கு ஒரு லிமிட் இருக்கு, அதை வந்து நம்ம ரொம்ப சீரழிக்காமல் இறைவனை நோக்கி செல்வதற்கான பாதையாக மட்டும் பயன்படுத்திட்டோம்னா பெரிய அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டம் வராது ஆச்சுங்களா. எந்த ஒன்றில் பற்று வச்சு ஆசை வச்சு போனாலும் அதனால் வெறும் விளைவுகளை ஃபேஸ் பண்ணணும்ல. நாம் ஏன் போய் நாம் ஏன் நடுராத்திரியில் சுடுகாட்டுக்கு போகணும்னு சொல்லுங்க ஆச்சுங்களா. அந்த மாதிரி பெருசாக வந்து இந்த சித்து மேலே அது மேலே இது மேலாம் ஆசை வைக்காமல் வந்தால் இருக்கட்டும், வெளியில் காட்டிக்காமல் சாதாரணமாகவே தான் இருக்கணும் ஆச்சுங்களா. சாதாரணமாகவே இருக்கணும், நம்முடைய நோக்கம் இறைவனை அடைவது மட்டும்தான் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். சிவயோகமாவது சித்து அசுத்து என்று தவயோகத்துள் புக்கு ஒளி தானாய் அவயோகம் சாராது அவன் பதி போக நவயோக நந்தி நமக்களித்தானே.